இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஜிப்சிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பயணம் எனக்கு. ஆக்சுவலி என்னோடய வீட்டிலே நான் வந்து ஒரு ஜிப்சி மாதிரி தான் சுற்றிட்டுருப்பேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் வாழ்ந்த இருராஜா, என்ன ராஜா தொண்டை கட்டிக்கிச்சா உனக்கு, இருராஜா இருராஜா முக்கியமான படம் ராஜா, யாராவது சொல்லுங்கப்பா அவங்கக்கிட்ட. ஸோ ஜிப்சி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு. என் வீட்டிலே எனக்கு கொஞ்சம் நிறைய மல்டி கல்ச்சர் இருக்குது. என்னோட வைஃப் வந்து ஒரு பஞ்சாபி, என்னோடய டேட் வந்து ஒரு ராஜஸ்தானி, என் மாம் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க. ஸோ இந்த ஒரு ஒரு மூணு லைஃப்பில் நான் வந்து பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ரெண்டு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ நான் கற்ற தமிழ்லையும் நான் சொல்லியிருப்பேன், சத்தியம் தேட்டருக்கு வெளியே, சத்தியம் தேட்டருக்கு உள்ளே, இந்த மாதிரி நிறைய ஏடிஎம் சென்டருக்கு வெளியே, ஏடிஎம் சென்டருக்கு வெளியே, இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைக்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த ஜாதி மொழி இந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு ஃபிலிமாக இது எனக்கு அமைஞ்சது. இதில் இருக்கிற அரசியல், இந்த இது இருக்கிற விஷயம் ஜிப்சிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ ஆக்சுவலி ஜிப்சி வந்து இட்ஸ் நத்திங் பட் ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நபர் தான். எப்படி இப்போ எல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டிங்களா, உங்களோட செல்ஃபோன்ஸ், உங்களோட டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டு டெய்லி உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உண்மையிலேயே பிரச்சனையே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு டிராவலராக ஒரு எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளோட டிவி மீடியாவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். பட் இந்தியா முழுக்க நம்ம வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தா எல்லா எமோஷன்ஸும் ஒரே எமோஷன்ஸ் தான். ஸோ எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் இசையை வந்து ரசிக்கிறவங்க, கவிதையை ரசிக்கிறவங்க, நேச்சரை ரசிக்கிறவங்க, அண்ட் மனிதர்களை ரசிக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே, அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த படத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு வேற ஒரு மனிதனாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ யாரையும் ஒருத்தராக நம்ம மாற்றி பேசணும், ஒருத்தராக நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஈக்குவாலிட்டியில் உள்ளே இருக்கிற ஒரு படம். அண்ட் சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி சினிமாங்கிறதே வந்து ஒரு எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விஷயம். இதில் யாரும் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாத ஒரு இது, யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாரோட லைக் க்ரியேட்டிவிட்டியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரே கிராஃப்ட் சினிமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து ராஜமுருகன் சார் எனக்கு ஒரு ஒரு நடிகனாக எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தீனி கொடுத்துருந்தார். என்றைக்குமே ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு நல்லா நடிச்சிருக்கான் அப்படின்னா இந்த படத்தில் அப்படின்னா அந்த டைரக்டரோ அந்த ரைட்டரோட எழுத்து தான். அந்த எழுத்து எங்களோட மனசில் அந்த அது சொல்லும் போது நான் கொஞ்சம் தமிழை திக்கி தான் படிப்பேன். பட் அது ராஜமுருகன் சார் அவரோட இதுலேருந்து வரும்போது அந்த அந்த வார்த்தைகள் வரும்போது அது டைரெக்டாக ஒரு நடிகனாக எனக்கு வந்து ஹார்ட்டில் போய் பூந்து அது எனக்கு கேமரா முன்னாடி எனாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுதான் இன்றைக்கி இந்த சில்வர் ஸ்க்ரீனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட எழுத்துக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எழுத்தாளர்கள் தான் வேணும். இன்றைக்கி நிறைய நான் ஆக்சுவலி அவரை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தான் அவரை மீட் பண்ணியிருந்தேன், ஒரு மேடையில் தான் இந்த மாதிரி மீட் பண்ணியிருந்தேன். மீட் பண்ணி அவருக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருந்தேன், ஜோக்கர் படத்தோட அவார்டுக்கு, புதிய தலைமுறையோ ஏதோ ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில். ஸோ அந்த டைமில் நான் அவருக்கு அந்த இதிலே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி, சார் உங்களோட படம் நான் பார்த்ததில்லை, அப்படியே ஸ்டேஜ்லேயே சொன்னேன், உங்களோட ஜோக்கர் படம் நான் பார்க்கல, பட் கூடிய சீக்கிரம் பார்ப்பேன், இங்கே எல்லோரும் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், அண்ட் எல்லோரும் ரொம்ப அதாவது சாதாரண ரிவ்யூஸ் இல்லை, அதாவது நியாயமாக சொல்கிறவங்களோட ரிவ்யூஸை வந்து நான் பார்த்தேன். ஸோ உண்மையிலே உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ரொம்ப சில கதைகளில் வந்து ரொம்ப சில படங்களில் தான் ஒரு நம்ம கதையாக கேட்கும்போது
நம்ம ஒரு எமோஷ்னலாகவும் நிறைய லைக் ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் நம்ம வி கோ த்ரூ. ஸோ எப்படி எனக்கு கட்டர் தமிழ் ராம் அந்த மாதிரி படங்களில் ஒரு எமோஷன்ஸ் எனக்கு கதை கேட்கும் போதே எனக்கு இருந்ததோ, அதை விட நிறைய ஒரு எமோஷன்ஸ் மக்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஹியூமன் எமோஷன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இங்கே எல்லாரும் நிறைய வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே சொல்கிறாங்க, பட் ஆஸ் அ ஒரு ஆக்டராக இந்த ஜிப்ஸி படத்தில் நான் நடித்ததில் எனக்கு ஒரு 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 இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ். அதாவது இந்தியாங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு இடம், தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மலாம் வந்து டெய்லி ஒரு காலையில் எழுந்திரிச்சு நம்ம முழிக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ ஐ திங்க் இது ஒரு கிஃப்டாக நம்ம நினச்சி இதை வந்து ரொம்ப வேல்யூபிளாக நம்ம வந்து இதை ட்ரீட் பண்ணணும். அண்ட் ராஜமுருகன் சார் வந்து ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு ஃபிலான்த்ரபிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட், நிறைய அவரோட தாக்கம் இதில் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு தெரியாமல் தாங்க இந்த சிவப்பு சட்டையை போட்டு வந்தேன், நான் நினச்சேன் அவரும் சிவப்பு சட்டை போடுவார்னு நினச்சேன். ஸோ இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்னு சொல்லி தான் போட்டேன். பன்சிங் சாரோட டர்பனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த சட்டையை நான் போட்டிருந்தேன். இன்னைக்கு பன்சிங் சார் மாதிரி, அதாவது சாதாரணமாக நிறைய ஆடியோலான்ஸ் வந்து 10 வருஷமாக நானும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், அப்படியே ஆக்சுவலி இந்த படத்தில் நான் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் எங்களுக்கே ரொம்ப போர் அடிக்கும் உண்மையிலேயே சொல்ல போகணும்னா. பட் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சஸ் இன்னும் நிறையா பண்ணணும். இன்னைக்கு சினிமா துறையில் நிறைய பேரை வந்து இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டணும். பன்சிங் மாதிரி லைக் நபர்களை வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் இந்த மாதிரி இது இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் போது ஒரு அவேர்னஸ் வரும். என் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன பசங்க, எல்லாம் 20 வயசு 25 வயசு இருக்கிற பசங்க, நீங்களாம் நல்லா ஜாலியாக கலையை ரசிங்க, இசையை ரசிங்க, நடிப்பை ரசிங்க. ஸோ ரசிப்பு தன்மையை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டா எல்லாமே ஒரு ஒரு விஷயந்தான். ஜிப்ஸியை பொறுத்த வரைக்கும் இந்த அவன் ஒரு ரசிகன்தான். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு செடி கொடி மரம் இருக்கிற எல்லா அந்த நதி எல்லாத்தையும் ரசிக்கிற ஒரு ஒரு கேரக்டர் தான் ஜிப்ஸி. இந்த ரோலை பண்ணும்போது எனக்கு ஒரு நிறைய ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் நிறையா இருந்தது. சொன்ன டைலாக்ஸ்லேருந்து, சொன்ன விஷயங்கள்லேருந்து ஒரு ஹார்ட்டில் பெனிட்ரேட் ஆகக்கூடிய ஒரு டைலாக். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாரோட மனசில் போய் பெனிட்ரேட் ஆகி எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம் போட்டு ஒரு புது ஒரு எனர்ஜி, ஒரு புது என்லைட்மெண்ட் வரும். அண்ட் இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் உண்மையாக உழைச்சிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம். ஒரு ஸ்டேஜிலலாம் வீட்டு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சாம்பார் ரசம், அப்புறம் வீட்டில் அம்மா சமைக்கிற பிரியாணி, அவங்களோட இது எல்லாமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 3-4 மாதம் நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இந்த படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி லைக் நதாஷா அவங்களும் ரொம்ப கூடியே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு மேல் ஆக்டருக்கு எல்லா விதத்துலேயும் லைக் யூனோ யூ கேன் லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ஆஸ் அ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஹசார்ட்ஸ், பர்சனல் ஹசார்ட்ஸ் நிறைய வரும். அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு லைக் எல்லாத்தையும் லைக் ஈஸியாக வந்து அடாப்டபுளாக இருந்து ஒரு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இந்த ஃபிலிமில் இருந்திருக்காங்க. அண்டு ஸோ டைம் கருதினால கொஞ்சம் சீக்கிரம் நான் முடிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் வந்து நன்றியை சொல்லணும். சந்தோஷாரை நான் முதல்ல நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு இந்த ஃபீல் ஆஃப் இந்த ஜிப்ஸியோட ஃபீல் வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷாரோட ரீரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் தான் கிடச்சிது. ஏன்னா அந்த காத்தெல்லாம் சாங் வந்து என்கிட்ட போட்டு காட்டினார், அவரே பாடி காட்டினார். அவரே எப்படி இந்த மியூசிக் ஜாம் ஆகிறது வந்து என்னங்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ இந்த 17 வருஷத்தில் 35 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு தான் நான் ஒரு மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோக்கு போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் அந்த ஒரு மியூசிக் ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். ஸோ அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஆல்பம் கொடுத்ததுக்கு. ஏன்னா இட்ஸ் டைம்லெஸ். இந்த ஒரு ஒன்ஸ் இன்றைக்கி நான் திரும்பவும் ரீபார்ன் ஆன ஒரு ஆக்டர் தான் இன்றைக்கி. ஸோ ஒவ்வொரு படமும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையான ஒரு படம் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி ரெண்டு வேர்ல்டை நான் வாழ்கிறேன். கமர்ஷியல் படமும் பண்ணணும், அதே மாதிரி
வேர்ல்ட் சினிமா சம்மந்தப்பட்ட படங்களும் பண்ணணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக பண்ணணும். அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அம்பேத்குமார் சார். அவர் இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட் வந்து அம்பேத்குமார் சார் வந்து கொடுக்கும்போது உண்மையிலே அது ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்னும் மேலும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ அடுத்த வருஷம் நிச்சயமாக வர வருஷங்களில் இன்னும் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். நான் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஏடி சினிமாட்டோகிராஃபர் செல்வா எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ராஜமுருகன் சார், நீங்கள் அடுத்தது நீங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். வேலைக்கு டைம் கருதினால நாங்கள் சீக்கிரம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் எ லாட்.